எனக்கு வந்து விஜயதனுடைய அரசியல் வருகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது அண்ணாமலைக்கு தூக்கம் போயிடுச்சு ஏன்னா இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பேன் சொன்னது அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு தான் போட்டின்னு சொல்ல வரீங்க திமுகவை விரும்பாத மக்கள் இருக்காங்களே எது திமுக எதிர்ப்பு ஓட்டு இருக்கு இல்லையா அது அதிமுகவும் போகும் விஜயும் எடுப்பாரு சீமானும் எடுப்பாரு பாஜகவும் எடுப்பாங்க அப்படி பார்த்தா இந்த நாலு பேர்த்துல தானே ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அப்ப இந்த நாலு பேத்துல இந்த மூணு பேர்கிட்ட இருந்து செதறி தானே இவர்கிட்ட வரணும் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க தொடர்ச்சியா திரும்ப வாக்களிக்க தானே போறாங்க இப்ப இருக்கிற திமுகவுக்கு அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார் இல்லைங்க நான் கேட்கிறேன் சொல்ல முடியாதுன்னா இன்னைக்கு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கை வரும்ல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வரும் அது குறித்து கருத்து சொல்ல வேண்டிய இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா தெரியலப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு அவசியம் இருக்கு அப்ப அவரோட ஸ்டாண்ட் விஜய்னு போடலை அப்ப போட்டவர் ஏன் இப்ப போடலன்ற அரசியல் அவர் கொட்டு வைத்த புகைப்படம் போடுவதும் அரசியல் பெரிய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு விஜய் எங்க இருந்து எடுத்தாரு திருக்குறள் இருந்து எடுத்தாரு அதை யார் பொதுவெளியில அதிகம் பேசிக்கிட்டு இருந்தது அண்ணன் சீமா அதிமுகவும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது நாம் தமிழரும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது பாஜகவும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது தமிழகம் வெற்றி ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புதுன்னா அஞ்சு பேர் ஒன்று சேர்ந்து மாற்றிட வேண்டியதுன்னு தேர்வாங்களா வாரிசுன்னு ஒன்று இல்லாததுனால தானே அதிமுகவுக்கு இந்த நிலைமை வாரிசுன்னு ஒன்று இருக்கிறனால தானே திமுக பலமா நிற்கிது வழி வழியாக வரணுங்கிறீங்களா நான் சொல்லலை சார் வழி வழியாக வரணும்னு வழி வழியாக வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறேன் அது சரியாது சரியாக தப்பான்றது யார் முடிவெடுக்கணும் மக்கள் தான் முடிவெடுக்கணும் மக்கள் இல்லை

திமுக ஓட் பேங்க தான் அவர் எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு ஆனால் அது எடுக்க முடியாது இல்லை அதிமுக எதிரானது தான் அது இல்லை 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 நான் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க போறாரு சார் நான் உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து விஜயகருடைய அரசியல் வருகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறது அண்ணாமலைக்கு தூக்கம் போயிடுச்சு அவ்வளோ அப்படி நான் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க வேண்டியது அதுதான் ஏன்னா இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பேன்னு சொன்னது அண்ணா விஜய் வந்து அண்ணாமலைக்கு தான் போட்டின்னு சொல்ல வரீங்க அப்படி சொல்ல வரல என்னுடைய பார்வையில் இருக்கிறத புரிஞ்சுக்கங்க நீங்க சரி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்களுடைய அரசியல் களத்தில் நிற்பேன்னு சொன்னது அதற்கு முன்னாடி நாங்கள் புதிய ஆட்சி அமைப்போம் அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார் கரெக்டா தனித்து நின்று ஆட்சி அமைப்போம் அது எல்லாமே சும்மா மேடை பேச்சு வீண் பேச்சுன்னு நம்ம உணர்ந்தால் கூட இப்போ மற்ற இருக்கிற யாருக்கும் சலசலப்பை ஏற்படுத்த போறது இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கு எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கு அண்ணா திமுக தொடர்ச்சியாக ஆளுங்கட்சியாகவும் இருந்திருக்கு எதிர்க்கட்சியாகவும் இருந்திருக்கு ஸோ அதனால் அவங்க வெற்றி தோல்வி என்பது அவர்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை சீமான் என்பவர் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட மூணு நாலு தேர்தலாக அவர் இருக்காரு அதாவது தனித்து போட்டிட்டு ஆட்சி அமைப்பும் அவரும் சொல்லிட்டே இருக்காரு இருக்காரு அவருக்கும் இழப்பதற்கும் ஒன்றும் இல்லை சொல்லுதா இழப்பதற்கு மூணு பேருக்கு புதுசா ஏதாவது ஆல்ரெடி என்னவா இருந்தாங்களோ இப்படியே வச்சுக்கிறோம் இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல வெற்றி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தனித்தோ கூட்டணியோட எதோட நின்று விஜய் அவர்கள் முதல்வர் ஆயிட்டாரு திமுகவுக்கு இழப்பதற்கு புதுசா ஏதாவது இருக்கா ஒண்ணும் இல்ல அதிமுக இருக்கா சீமானுக்கு இழந்துடும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்ல மாட்டாங்க சீமானுக்கு இருக்கா ஆனா அண்ணன் அண்ணா அண்ணாமலைக்கு இருக்கா இல்லையா நான் அதைத்தான் சொல்ல வர்றேன் நான் அந்த தான் நான் பார்த்து சொல்றேன் நான் ஆனா அவர் வந்து திமுக வாக்கெடுப்பாரு இதெல்லாம் யூ நான் சமூக வலைதளங்கள்லையும் யூடியூப்லையும் பாக்குறேன் உடனே திமுகவுக்கு வயிற்றுல புளிய கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அந்த வார்த்தையும் கவனிக்க வேண்டியது இருக்குது யாரெல்லாம் பாஜக ஆதரவாளர்களோ அவர்கள் தான் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்களா அவர் சொன்னாரா அப்படிலாம் கிடையாது அவர் வேற ஒரு ஸ்டாண்டு சொல்கிறாரு எனக்கு தெரிந்து திமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்களுடைய வாக்கு அவர் திருப்பி எடுப்பார்ல அது நடக்கும் திமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல அவங்க திரும்ப விஜய்க்கு வாக்களிக்கலாம் அதிமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்க வாக்கு எடுக்கலாம் ஒட்டுமொத்தமாக புதிதாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் இவங்களோட நம்பிக்கையை அவர் பெறலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு ராத்திரியில் நாற்பது சதவீத வாக்கு திமுக இருந்தும் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு அதிமுகிட்ட இருந்து பறிச்சிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா நான் என்னை நம்ப சொல்கிறீங்களா அப்படி நடந்திருக்காங்க எங்கேயாவது

அப்படி பார்த்தா இந்த நாலு பேத்துல தானே ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அப்ப இந்த நாலு பேத்துல இந்த மூணு பேர்கிட்ட இருந்து செதறி தானே இவர்கிட்ட வரணும் ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கிறவங்க தொடர்ச்சியா திரும்ப வாக்களிக்க தானே போறாங்க இப்ப இருக்கிற திமுகவுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது சார் இல்லைங்க நான் கேட்கிறேன் சொல்ல முடியாதுன்னா போடுறவரு கூட அதிமுக ஒரு காலகட்டத்தில் போட்டிருக்கலாம் போட்டிருக்கலாங்க அன்றைக்கு என்ன தலைமை இருந்தது என்ன தத்துவம் இருந்தது இன்னைக்கு என்ன இருக்கு நான் மோடியா லேடியான்னு கேட்கும் பொழுது நான் கூட அதிமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழல் இருந்தது இன்னைக்கு நான் வந்து மோடி தான் எங்கள் டேடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கு என்னால் எப்படி வாக்களிக்க முடியும் வெளியே வந்துட்டாங்க அதான் நீங்க சொல்ற வெளியே வந்துட்டோம் பல சொல்லிட்டாங்க நான் சொல்லிக்கிற வேண்டியதுதான் சிறுபான்மையின் காவலர் எடப்பாடி அப்படியே சொல்லிட்டாங்களே இருக்கட்டுமே அதனால யாரு தான் சிறுபான்மையின் காவலர் ஐயா மோடி கூட இதே வார்த்தையை தான் சொல்றாரு மதம் மதம் ஆச்சரியம் இல்லாமல் எல்லோருக்கு மாணவனாக நான் இருக்கேன்னு அவரும் சொல்லிட்டு தான் இருக்காரு யார் சொல்லலை யார் சிறுபான்மையினுக்கு எதிரின்னு யாராவது நேரடியாக சொல்கிறாங்களா அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் ராமர் கோயில் இருந்து சொல்கிறாரு அதை தான் சொல்கிறேன் நான் அப்படிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க யாராவது சாதி வேணும்னு இந்த இந்த ஒன்றியத்தில் இந்த நாட்டில் ஏதாவது ஒரு தலைவர் சாதி தான் வேணும் சாதி தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க என் சாதி மக்களை காப்பாற்றினான் வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க ஜாதி கட்சிகள் இருக்குல்ல

யாரை கேட்டாலும் நாங்க முதல்வராகன்றாங்க ஒன்று மக்கள் சேவைன்றாங்க ரெண்டாவது நான் முதல்வர்ன்றாங்க மக்கள் சேவைதான் முக்கியம் முதல்வர் பணி பா பணி ரெண்டாவதுன்னு அப்படிலாம் பொதுவெளியில் யாரும் எனக்கு சொல்லி பார்க்கல எல்லாருமே அவங்கவுங்க நாங்க எங்க தலைமையில் அப்படின்றத முன்னெடுத்து வைப்பது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான விதி அது குறித்து நம்ம விவாதிக்க நான் சரி இப்போ நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளங்களில் சிலர் தான் பாதிப்புன்னு சொல்றாங்க இல்லையா அது இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இருக்காதுன்னு சொல்ல வரேன் திமுகவுக்கு வாக்களித்த விஜய் ரசிகர்களே அவர் திரும்ப கையில் எடுப்பாரு அதுவும் எப்ப எடுப்பாரு இருபத்தாறுல தானே எடுப்பாரு இருபத்தி நாலுல எடுக்க முடியாது ஏன்னா இருபத்தி நாலுல அவங்க ஒரு ஸ்டாண்டு எடுப்பாங்கல்ல ஒன்றியத்துக்கு யார் பிரதமராக வரணுன்ற ஸ்டாண்டு ஒன்னு அப்ப அவர் டிக்ளேர் பண்ணணும் டிக்ளேர் பண்ண வேண்டியது மிக அவசியம்னு நான் பார்க்குறேன் அங்கிருந்து அவருடைய அரசியல் தெளிவு பெறுவதாக நான் நம்புறேன் நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கவே முடியாது நான் களத்துக்கு இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள் ரெண்டு விஷயந்தான் ரஜினிகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடலைன்னு சொன்னதும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை ஆதரவு கொடுத்ததும் இந்த இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் அறிக்கை வரும்ல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை வரும்ல அது குறித்து கருத்து சொல்ல வேண்டியது இருக்குல்ல விஜய் அவர்களுக்கு சொல்லுவாராம் சொல்ல மாட்டார் பாப்போம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு சேர்ப்பாங்க அப்ப அவரோட ஸ்டாண்ட் தெரிஞ்சுதான் ஆகும் அப்போ பதினெட்டுல கட்சி தொடங்கின கமல்ஹாசன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்னது எல்லாமே கேள்விக்குரியதாக மாறிடும் தொலைக்காட்சி விவாதங்களே அவங்க கட்சி சார்பா ஸ்போக்ஸ் பர்சன் அறிவிச்சுட்டாங்க அவங்க பேச போறாங்க யாரு விஜய் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி அதனால அவங்க என்ன நிலைப்பாடுல இருக்காங்கன்னு நம்ம அவங்க நானும் ஆவலா இருக்கேன் நான் அதுக்கு அடுத்து அந்த பெயர் மாற்றம் பெயர் மாற்றம் இல்லை அதுக்கு ஒரு காரணம் கூட இருந்திருக்கலாம் ஏன் ஜோசப் விஜய்னு போடல அப்ப போட்டவர் ஏன் இப்ப போடலன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க இது அரசியல் அவர் பொட்டு வைத்த புகைப்படம் போடுவதும் அரசியல் தான் நான் எல்லாருக்குமானவன் நான் நான் வந்து நான் ஒரு வைக்காம இருந்தா எல்லாருக்குமானவனா யாரும் இருக்க முடியாதா சார் அவர் அந்த முடிவு என்ன சார் அவருடைய நாலேஜ் இல்லாமல் அந்த லெட்டர் பேடு உருவாக்கப்பட்டிருக்கும் அவர் நான் என்னை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவனாக பார்க்காதீங்கன்னு சொல்ல விரும்புகிறார் நான் பிறந்த சமூகத்தின் அடையாளமாக என்னை பார்த்துறாதீங்கன்னு சொல்ல விரும்புகிறார் அது நான் பாஜக நிலைப்பாடுன்னு நான் சொல்லலை அந்த அவ்வளவு மட்டமாக பேசுகிற அளவுக்கு நம்ம தயாராக இல்லை பொட்டு வச்சதுனால அவர் வந்து பாஜக பின்னாடி அது சிலர் ரொம்ப ஆழமாக அவருக்கு பின்னாடி அதை பூரா ஆரஞ்சு கலரில் இருக்குன்றாங்க ஏ அதெல்லாம் கோமாளித்தனம் நான் அதுக்கெல்லாம் வரல நான் அவரும் தன்னை ஒரு ஆன்மீகவாதியாக காட்டிக்கிறார் அது ஒன்றும் தப்பு இல்லையே எல்லாருமே இங்கே ஆன்மீகவாதியாக தான் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் கூட கடைசி காலகட்டத்தில் தாய் முகாம்பி போயிட்டு இருந்தார் யாரும் இங்கே ஆன்மீகவாதியா இல்லை எல்லாருமே ஆன்மீகவாதியா இருக்காங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை ஒரு இந்து அடையாளத்துக்குள்ள வந்தாதான் பொது அடையாளம் கிடைக்கும் அரசியல்ல அவருக்கு அவர் நினைக்கிறார் அதை அவர் அப்படி விரும்புறாரு இல்லைன்னா நீங்கள் மைனாரிட்டின்னு சொல்லிடுவீங்கல்ல நீங்கள் தான் இந்த நாட்டில் எல்லாத்தையும் சொல்லுவீங்கல்ல மைனாரிட்டின்னு தானே சொல்லுவீங்க அப்படி பழக்கி வச்சிருக்கீங்க அதனால அந்த சமூகத்தில் இருக்கப்ப இயங்க முடியாத சூழல் சமூகத்தில் சமூகத்தில் இருக்குல்ல அது நிஜம் தானே நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நம்ம எல்லாம் பேசுகிறோம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம்னு சொல்கிறோம் சமூக நீதினு சொல்கிறோம் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இங்கே பிரதமர் ஆயிட்டாரா முதல்வர் ஆயிட்டாரா ஒரு முஸ்லீம் வந்து இந்த நாட்டில் வந்து பிரதமர் ஆயிட்டாங்களா குடியரசுத் தலைவராக இருந்திருக்கல இப்பா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் என்ன கேட்குறேன்னு சொல்லுங்க அப்போ அந்த அந்த போஸ்டிங் தான் வச்சுருப்பீங்க அவ்வளோதானே அந்த போஸ்டிங்க்கு மட்டும்தான் ஒதுக்கி வச்சிருக்கீங்க பட்டியலின வரையும் மைனாரிட்டிஸு சிறுபான்மை சமூகத்தையும் இவங்களுக்கு இருந்தாங்க ஒரு ஒரு கௌரவ போஸ்ட் கொடுங்கன்னு குடியரசுத் தலைவர் கொடுக்குறீங்க ஏன் அதிகாரத்துக்கு வரக்கூடிய உரிமை இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லலையா சார் ஆன்மீகவாதியாக இருப்பதில் யாருக்கும் எந்த கோளாறும் கிடையாது மதவாதியாக இருந்துடாதுங்கன்னு தான் நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறோம் ராமர் கோவில் ராமர் என்னும் கடவுள் மீது நமக்கு வெறுப்பு எப்பொழுதுமே கிடையாது ராமரை பாஜக தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறது தான் நம்ம வெறுப்பாக பார்க்குறோம் அதைத்தான் இப்போ வெறுப்பாக பார்க்குறோம் ராமரையோ விஷ்ணுவையோ சிவனையோ கிருஷ்ணரையோ பிள்ளையாரையோ வணங்குவதில் யாருக்காவது குழப்பம் இருக்கா ஏதாவது இடர்பாடு இருக்கா ஒருத்தர் வணங்குறாரு அதில் ஏதாவது இடர்பாடு இருக்கா உங்களுக்கு தான் மேலாக இருக்கிறவங்களுக்கு தான் நகரங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் கிராமங்களுக்குலாம் போனால் பூரா குலதெய்வம் தான் யாருக்கும் எந்த குழப்பமும் கிடையாது இந்துக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததாகவும் அது இடித்து இடித்து பாபர் வந்து மசூதி கட்டினதாகவும் சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குல்ல சொல்றாங்க சொல்றாங்கன்னா ஆதாரம் ஆதாரம் இல்லைன்னு நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துல தெளிவுபடுத்தும் போது அதுக்கு கீழே ஒரு கட்டணம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்றாங்க ஆனா ஒரு ஆதாரம் தெளிவா இருக்கு பாபர் மசூதி இடிச்சதுக்கு பின்னாடிதான் ராமர் கோயில் கட்டினாங்க அது தெளிவா இருக்குல்ல ஆதாரம் அதுல ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்ததுன்னு தெரியாதுல அதுக்கு முன்னாடி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன இருந்துச்சு அது எதை இடிக்கப்பட்டு கெட்டப்பட்டதாக இருக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து கேட்டால் என்ன பொருள் சொல்கிறது அப்படிலாம் நம்ம போய் பார்த்துட்டே இருக்க முடியாது நீங்கள் அங்கே தான் இருந்துச்சு ரைட்டு அங்கே தான் பிறந்தாருன்னா நீங்கள் மூணு கிலோமீட்டர் தள்ளி கோயில் கட்டியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுதான் நிஜம்னா அங்கேயே கட்டியிருக்கணும் குழந்தை ராமர் அங்கே தானே இருந்திருக்கணும் அப்படின்னு என் பார்வை அது முடிஞ்சிருச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது அந்த அரசியல் இதெல்லாம் வந்து உலக வரலாற்றில் இது போன்ற அரசியல் நகர்வுகளை நம்ம க கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்குது இதெல்லாம் தானே இருந்திருக்கு சரி இன்னொரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த கோயில் இந்த சூதியெல்லாம் இருக்கும்னு நம்ம நம்புவோமா தெரியுமா நமக்கு வேற ஒருத்தன் வரலாம் வேற ஒரு ஆட்சி செய்யலாம் எல்லாத்தையும் நகட்டிட்டு கூட போகலாம் யாருக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம பார்க்கவா போகிறோம் ஜனநாயகமே இல்லாமல் போயிருக்கீங்களா தெரியாது அப்படித்தானே இருக்குது ஜனநாயகம் இங்கே இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை போய் ரொம்ப நாள் ஆகிருச்சு ஆனாலும் எதை நம்புறது இந்த மக்களின் கடைசி நம்பிக்கை உச்ச நீதிமன்றங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீதிமன்றங்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நீதிமன்றங்கள் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது மக்கள் மீது அக்கறை இல்லாத போல் எனக்கு தோணும் அதுவும் இந்த மத விவகாரங்களில் இந்த கோயில் விவகாரங்கள் அது போடுற தீர்ப்புகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அது இடிக்கப்பட்டது நிஜம்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பாபர் மசூதி தீர்ப்பில் இடிச்சப்பட்டது உண்மை ஆனாலும் ராமர் கோயில் கட்டணும்னு தான் தீர்ப்பு சொன்னாங்க தீர்ப்பு சொன்ன ஐந்து நீதிபதிகளும் இன்றைக்கி வந்து உயர் பதவிகளில் இருக்காங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போவும் உத்தரப்பிரதேச மசூதியிலையும் இதே நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாங்க அவருக்கு இன்னொரு பதவி காத்திருக்கு அவர் அடுத்து வருவார் அவர் எந்த மாநிலத்துக்கு கவர்னரா வர போறாரு எங்க நியமன எம்பியா வர போறாருன்றத காலம் தான் தீர்மானிக்கும் பாத்துக்கிட்டே தானே இருக்கும் நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் பி டீம் பி டீம்னு சொல்றாங்க எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னு சொல்றாங்க அப்படி ஒன்றும் இல்லையே அது எப்படி நான் எனக்கு போட்டா எப்படி பிஜேபி வரும் அப்படின்ற கேள்வியே முன்வைக்கிறாரு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க யார் யாருக்கு ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்ற தெளிவா சொல்லணும் அப்படிங்கிறீங்க

அப்படின்னு அவங்க சொல்கிறதும் நியாயம் தானே இதை தப்பு இதெல்லாம் தப்பு இதில் தப்பு அது இல்லை 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 அப்போ எல்லா கட்சியிலும் அவரவர்கள் தரப்பில் நின்று சொல்வது நியாயம்தான் மக்கள் பெரும்பான்மையாக எதன் பக்கம் நிற்கிறாங்க எதை ஏற்கிறாங்கன்றத வச்சு தானே முடிவுகள் வருது அப்படித்தானே ஆட்சி அமைக்கப்படுது நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா மக்களுடைய மாஸ் சைக்காலஜி இருக்குது அவங்க வந்து மனநிலையை வந்து எமோஷனலாக முடிவெடுக்கிறவங்க தனக்கான தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் எந்த சூழலில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்வது வந்து இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த கடந்த மலையில் அங்கங்கே பாதிப்பு ஏற்பட்டு தான் திமுகவுக்கு வாக்களித்திருந்தாலும் கூட திமுக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி ம் பண்ணுறாங்க இது மாறும் திரும்ப இன்னும் ரெண்டு ஆண்டுகள் இருக்குது திரும்ப மழை வரும் திரும்ப வேறு ஒரு பேரிடர் ஏற்படும் வேறு சில சூழல்கள் ஏற்படும் சாத்தான்குளம் மாதிரி வேறு ஒரு சம்பவம் நடக்கும் இப்போ எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீட்டில் நடந்தது போல ஒரு பிரச்சனை வரும் அப்போ மக்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு முடிவெடுப்பாங்க இது நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கோன்றது மனநிலையில் இது அவரவருடைய தரப்பில் வந்து மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் மாற்றம் வேணுன்றாங்க எதிலிருந்து மாற்றம் எதற்கான மாற்றம் யார் மாற்று அந்த தெளிவு வேணும்னா நமக்கு எதிலிருந்து மாறணும் பாஜக மனித குலத்தின் எதிரி காங்கிரஸ் எங்கள் இனத்தின் எதிரி அது அவர் தானே சார் சொல்றாரு எனக்கு இனத்தின் எதிரியா இல்லையா நான் அதை ஒரு மத சார்பற்ற கட்சியாக தானே நான் பார்க்குறேன் அதை நான் எப்படி இனத்தின் எதிரியா பார்க்கணும் அந்த காலகட்டத்தில் சிறைக்கு போனீங்க ஆமாங்க நான் அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன் நான் நான் அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸை எதிர்க்கிறேன் அந்த இடத்துல காங்கிரஸ் செய்தது மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்றேன் நீங்க நினைச்சிருந்தா அந்த இன அழிப்பை தடுத்திருக்கலான்றது என்னுடைய ஆழமான வாதம் ஆனால் இன்றைக்கு நான் வாழுகின்ற தேசத்தில் எனக்கான நம்பிக்கை யார் அப்படின்றதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்குல்ல எனக்கு நான் அதத்தையே திரும்ப திரும்ப பேசிட்டே இருந்தேன்னா அந்த நம்பிக்கை தான் நானாக இருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு அது அவருடைய கருத்து சார் என் கருத்தை கேட்டிங்கன்னா நான் என் கருத்தை தான் சொல்ல முடியும் அவர் கருத்தை அவர் சொல்றாரு என் கருத்தை நான் சொல்கிறேன் எனக்கு எது தேவைப்படுதுன்றத பார்க்குறேன் நான் நான் சனாதனத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்கிறாரு உதயநிதி அவர்கள் அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னார் ஒழிப்பு அதான் ஒழிப்போம்ன்றார் அதான் சொல்கிறார் எதிரின்றது ஒழிப்போம்னு சொல்கிறாரு அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் நான் சனாதனத்துக்கு புது விளக்கம் கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் சனாதனம் சரியானதுன்றாங்க சங்கி என்ற சொல்லே கௌரவமான சொல் அப்படின்னு அவர் தான் கொடுக்குறாரு அப்போ இவங்க கொடுக்குற விளக்கத்தை நான் ஏற்க தேவையில்ல எனக்கு எது தேவைப்படுதுன்னா எனக்கு இதுதான் தேவைப்படுது சரி பிறப்புக்கும் இல்லா உயிருக்கும்னு சொல்கிறாரு விஜய் அதை ஏற்கலாம்ல நான் கண்டிப்பாக அது எங்கேருந்து எடுத்தார் திருக்குறள் திருக்குறள்லேருந்து எடுத்தார் அதை யார் பொது வெளியில் அதிகம் பேசிகிட்டு இருந்தது அண்ணன் சீமான் தான் அப்போது அதை தான் நான் முதலே சொன்னேன் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவர் தன்னுடைய கட்சியில் வச்சுக்கிட்டார் அது தப்பு கிடையாதுன்ற அதெல்லாம் விமர்சனத்துக்குரியது கிடையாது இதையெல்லாம் செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நிலைப்பாடுன்றதையும் சொல்லணும் சட்டமன்ற தேர்தலில் ஏன் நான் திமுகவை வீழ்த்தணுன்றதையும் சொல்லணும் ரெண்டு இருக்குல்ல ஆட்சி மாற்றம்னா எதுக்கு மாற்றணும்னு கேட்பாங்களா இல்லையா அப்படின்ற கேள்வி அதிமுகவும் விரும்புது நாம் தமிழரும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது பாஜகவும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புது தமிழகம் வெற்றி கழகமும் ஆட்சி மாற்றத்தை தான் விரும்புதுன்னா அஞ்சு பேர் ஒண்ணு சேர்ந்து மாத்திட வேண்டியது அஞ்சு பேரோட டார்கெட்டும் திமுகவே ஆட்சி இருந்து அகற்றணும் அவ்வளவு இப்போது பாஜகவை அதிமுகவே ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும் கம்யூனிஸ்டு நோக்கம் அதுதான் விடுதலை சட்டையுடைய நோக்கம் அதுதான் முஸ்லீம் உடைய நோக்கம் அதுதான் பாஜகவுடைய நோக்கம் மனிதநேய மக்கள் கட்சியுடைய நோக்கம் அதுதான் தான் அதனால தான் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அதிமுகவுக்கான ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துறாங்க பாஜகவே ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணும் மதவாத சக்தியிலிருந்து விடுபடணும் அதனால தான் இவங்க எல்லாருமா சேர்ந்து ஐயா ராகுலே கையை வலுப்படுத்துகிறாங்க இந்தியான்ற ஒரு கூட்டணியை உருவாக்குறாங்க அதுபோல் திமுகவே ஆட்சி இருந்து அகற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் அகற்றணும்னு எல்லாருமே தனித்தனியாக நின்றுட்டே இருந்தா எப்படி அகற்றுவீங்க தெரியலை சொல்றீங்க ஏன் ஒரு டார்கெட் எல்லாருக்கும் ஒன்று தானன்ற நான் ஒரே டார்கெட் தனித்தனியாக நிற்கிறீங்களே ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்குறேன் அதை பார்ப்போணுமா இருபத்தாறுல பாப்போம் இப்போ ஒண்ணு நம்ம அந்த முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் நீங்க வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோட பேசுற மாதிரி எனக்கு தெரியல ஒரு மாற்றத்தை செய்திருவாரு அவநம்பிக்கையோடையும் பேசல அதான் அதான் இப்ப நீங்க வந்து இப்ப கமல்ஹாசன் கட்சி தொடங்கும் போது அவங்க பங்கெடுத்தீங்களா போயிட்டு ஒரு கூட்டத்துல கூட நீங்க பங்கெடுத்தீங்க இப்ப கமலஹாசன் வந்து திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வருது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரான பிறகும் அவருக்கு போய் வாழ்த்து எல்லாம் சொன்னீங்க அதன் பிறகு அவரு மக்கள் நல கூட்டணின்னு போய் அவர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம ஒரு 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 திண்டாட்டத்தில் இருந்து வச்சுக்கோமே அதெல்லாம் பார்த்துட்டதுனால பேசுறீங்களா அதனாலதான் என்ன சொல்ல வர அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா நடிகர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் கட்சி மக்களுக்காகத்தான் தொடங்குறீங்க மக்கள் சேவை செய்யத்தான் வர்றீங்க அப்புறம் நீண்ட நெடிய காலமாக நீங்கள் திரைப்பட பிரபலமாக இருந்துட்டீங்க வேறொரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க இங்கே அடிப்படை சராசரி மனிதனுடைய வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு தெரியாது தென் மாவட்டங்களில் வட மாவட்டங்களில் கடலோரப் பகுதிகளில் வேட்பாளர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்றது கூட உங்களால் உணர முடியாது நான் உணர்ந்ததே சொல்கிறேன் ரஜினிகாந்த் அவர்களால் உணர முடியாது கமலஹாசன் அவர்களால் உணர முடியாது விஜய் அவர்களால் உணர முடியாது தென் மாவட்டங்களில் எந்த அடிப்படையில் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வாக்குகள் எப்படி போடுறாங்க வட மாவட்டங்கள் எப்படி போடுறாங்க கடலோரப் பகுதியில் எப்படி போடுறாங்க சிறுபான்மை சமூகம் எந்த அடிப்படையில் வாக்குகளை போடுறாங்க தங்களுடைய தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கெலாம் இப்போ நிறுவனங்கள் வந்துருச்சு சார் என்ஜிஓஸ்லாம் வந்துருச்சு ஐபேக்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஐபேக் வந்தால் என்னை ஓட்டு போட வைக்க முடியுமா ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்களா ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம் என்னுடைய சிந்தனைக்குள்ள ஐபேக் வந்து நுழையுமா என்னுடைய சிந்தனைக்குள்ள நுழையுமா நான் பல நேர்காணல்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தோம் இன்றைக்கி எடுக்கிறேண்ணா இதுதான் என் கேள்வி இன்றைக்கி நான் ஏன் எடுக்கல அன்றைக்கி ஏன் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக ஆட்சி மாநிலத்திலேருந்து அகற்றணும்னு வேலை செஞ்சோம் காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அவர்கள் நடந்து கொண்ட முறை ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தின நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு நான் வாக்களித்தேன் ஏன் வாக்களித்தேன் அப்போ அந்தந்த காலகட்டங்களில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் அந்தந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுகிறதுன்னு நான் சொல்கிறேன் அதை முதல்ல உணருங்கன்னு சொல்கிறேன் அதை உணராமல் பொது கருத்து ஒன்றை பேசிக்கிட்டே நீங்கள் கட்சி தொடங்காதீங்க பொதுவான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே தொடங்காதீங்க அப்படி சொல்லிட்டு வந்தீங்கன்னா உறுதியாக நின்றுங்க மாறாதீங்க விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் பொழுது நான் மக்களோடையும் தெய்வத்தோடையும் கூட்டணி சொன்னாரு அப்போ உங்க இருந்து நீங்க மாறுறீங்க நீங்க எடுத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு மாற்றம் தேவைப்படுது ஐயா கமலஹாசன் அவர்கள் என்ன சொன்னாங்க யார் ஒழிக்கணும் கொண்டு போய் டிவியை உடைச்சாரு திமுக அப்போ இன்னைக்கு மாறி இருக்கீங்களா இல்லையா யாரோடைய கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்கள்ல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கலாமா இல்லையா கட்சி தொடங்கினப்போவே கட்சி தொடங்கினப்போவே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாருன்னா அவருக்கு இன்றைக்கி ரெண்டு எம்பி இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு அதுக்கடுத்து சட்டமன்ற தேர்தலில் இருந்ததுனால் ஒரு பத்து எம்எல்ஏ இருக்க வாய்ப்பு இருந்திருக்கு இப்போ இருக்கிற இதே நிலைப்பாடு உங்கள் தத்துவத்தில் வந்து மாறாமல் கூட்டணின்னா என்ன அப்படியே போய் ஐக்கியமாயிடுறதா அந்த கட்சியின் தத்துவத்தை அப்படியே ஏத்துக்கிறதா அந்த கட்சியோட தலைவர்களை நம்ம சுயகரிச்சுக்கிறதா அப்படி இல்லை ஒரு முயற்சி தானே சார் அதான் சார் முயற்சி முயற்சி பண்ண பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லல அப்ப திரும்ப என்ன நடந்திருக்கு இப்போ யாரை எதிர்த்து நம்ம அரசியல் செய்ய மக்களுக்கு சொல்லி கொடுத்தோமோ திரும்ப வந்து அவர்கள் பக்கத்திலேயே நிக்க வேண்டிய கட்டாயம் காலம் நம்மளை தள்ளுது அந்த இடத்துக்கு அப்படி உங்களையும் தள்ளிடக்கூடாதுன்னு சொல்றேன் இந்த அனுபவத்தின் அடிப்படையில தான் சொல்றேன் அப்போ நீங்கள் வரும் பொழுது யாரோட இருக்கணும் யாரோட இருக்கக்கூடாது கூட்டணின்னு ஒன்று வேணுமா வேணாமா தனித்து தான் நிற்பனா நிற்க மாட்டேனா அதெல்லாம் அந்தந்த காலகட்டம் முடிவு பண்ணணும்னு நீங்கள் பேர் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் தனிச்சு தான் நிற்பேன்னு சொன்னால் எப்போதோன்னு கூட்டணி உங்களால் இது பண்ண முடியாது அப்போ நீங்கள் மாறும்பொழுது விமர்சனத்துக்கு உள்ளாகும் வாரிசு அரசியலை கேள்வி கேட்டுட்டு கடைசியில் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களே ஒருத்தவங்களை பூச்சியாளர் ஆக்கணும்னா விமர்சனத்துக்கு வருவோம் வாரிசு அரசியல் ஏன் வருது அதற்கான காரணம் என்ன அப்படின்றதை உணர்ந்தவர்கள் நம்மளால உணர முடியுமா முடியாதா வாரிசுன்னு ஒன்று இல்லாததுனால தான் அதிமுகவுக்கு இந்த நிலைமை வாரிசுன்னு ஒன்னு இருக்கிறனால தானே திமுக நிற்கிது அதையெல்லாம் பார்க்கணும்ல அப்போ ஏன் அந்த அந்த விமர்சனத்தை வாரிசு அரசியல்னு சொல்லி வெளியில போன வைகோ அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு யாரை கொண்டு வந்து நியமிச்சிருக்காங்க அப்போ நீங்க இங்க இருந்து சொல்லிட்டு போன கருத்து என்னாச்சு கடைசியா திரும்ப நல்லா யோசிக்கணும் ஒரு விஷயத்தை மக்களிடத்துல சொல்வதற்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குன்னு நான் அது வந்து இப்ப வழி வழியா வரணுங்கிறீங்களா நான் சொல்லல சார் வழி வழியா வரணும்னு வழி வழியா வந்துட்டு இருக்குன்னு சொல்றேன் அது சரியாது சரியா தப்பான்றது யார் முடிவெடுக்கணும் மக்கள் தான் முடிவெடுக்கணும் மக்கள் இல்ல அந்த கட்சியின் தொண்டர்கள் முடிவெடுக்கணும் மக்களுக்கு என்ன சார் பிரச்சனை இருக்கு மக்களுக்கு தேவை பொது தலைமையா ஒரு தலைமை தேவைப்படுது அது சட்டமன்ற தேர்தல் வரும்போது வென்றவர்கள் கட்சி தாவுறாங்க வென்றவர்கள் கட்சி தாவுறாங்க ஒரு ராத்திரியில ஆட்சி மாற்றம் நிகழுது ஐயா நிதிஷ்குமார் நேற்று வரைக்கும் என்ன சொல்லி ஆட்சி செஞ்சாரு இன்னைக்கு என்ன சொல்லி ஆட்சி செய்யறாரு அரசியல் என்பது முழுக்க முழுக்க வியாபாரமா மாறி நிக்குது பாஜகவை எதிர்த்து ஆட்சி கட்டில் அமர்ந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவின் ஆதரவோடு இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருக்காரு பாஜக இடையில இல்ல திருப்பி வர்றாருன்னா நீங்க உங்களுக்கு அதிகாரம் தான் இப்ப முக்கியம் மக்கள் இல்ல அப்ப அதிகாரத்துல நான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துல தானே எல்லாரும் செயல்படுறாங்க இங்க மக்களை பத்தி யாரு நினைக்கிறா அப்போது இந்த கட்சியில் வாரிசு வர்றாங்க வரல இங்கே ஒன்றும் மன்னராட்சி நடக்கலையே யாரும் ஒன்றும் முடிசூடலையே முடிசூட்னாங்களா யாருக்காவது போய் விழா எடுத்து முடிசூடலை அந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சி செயற்குழு உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர் அதை ஏற்றுக்கிறாங்க நமக்கு எதுக்கு அந்த பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் அவர் தகுதியானவரா தகுதியற்றவரா அவர் களத்தில் என்ன அரசியல் செய்கிறாரா இல்லையான்றதான் நம்ம விவாதிக்கணுமே தவிர நீங்கள் ஏன் அவருக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கக்கூடாது அது நம்ம வேலை கிடையாது அது அந்த கட்சி பார்த்துக்குறோம் ஐயா ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தும் பொழுது வைகோ வெளியில் வந்தார் இல்லையா உதயநிதி அவர்களை முன்னிறுத்தும் போது திமுக எவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்க யாரும் வரல ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அது குறித்து நம்ம அப்புறம் என்ன கருத்து வேண்டி கிடக்கு அந்த விமர்சனத்துல சொல்லக்கூடாது அது விமர்சனம் இல்லை அது சரியான பார்வை இல்லைன்ற நான் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் ஜெயலலிதா இறந்தாங்க இறந்த உடனே சசிகலாமையாரை தேடி வீட்டில் இருக்க அத்தனை பேரும் போய் காலில் விழுந்து உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குன்னு சொன்னது எதுக்காக அறம் எங்க போச்சு அப்போ அப்ப யாரும் உட்காந்து வந்து இல்லை இல்லை கட்சியில் யார் மூத்தவங்க செயல்பாட்டில் யார் மூத்தவங்க போட்சியாளர் துணைத் துணைத்தலைவர் யார் அவங்கள கொண்டு நான் சொன்னீங்க நீங்க அம்மா சின்னம்மா அப்புறம் என்ன அப்போ அப்ப அறம் போகலையா உங்களுக்கு அறம் எல்லாருக்கும் எல்லா கட்சியிலையும் போயிருக்கு ஒரு கட்டத்துல அறத்தை அழுத்தமாக புடிச்சிருந்தவங்க ஒரு கட்டத்துல விட்டுறாங்க காரணம் காலச்சூழல புறச்சூழல உங்களை அழுத்தத்தை ஏற்படுத்துது ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து எதுக்கு நம்ம நான் சொல்ல வேண்டியது இல்லை நான் நடந்ததை சொல்றேன் மேடையில் விளக்குமாற தொங்க போட்டுக்கிட்டு பேசின காட்சி உண்டுல எங்க கட்சியில் வாரிசு அரசியல் இருக்காதுன்னு யாரு கையில் கட்சி இருக்கு இன்னைக்கு ஐயா அன்புமணி ராமதாஸ் கையில தானே இருக்கு ஆமா தான் தலைவர் அப்ப எங்க போச்சு ஆறோ அப்போ எல்லாருமே அதுவாக இருக்கும் பொழுது நம்ம பிரதி குறித்து பேசுறதுக்கு என்ன இருக்கு பேசவே முடியாது இல்லாதவங்க பேசிக்கிற வேண்டியதுதான் அப்போ அந்த விவாதம்லாம் வேணாம் நமக்குன்ற நின்னு நமக்கு இது வாரிசா வாரிசு இல்லையா அதெல்லாம் கிடையாது எனக்கானவனா இருக்கானா மக்களுக்கானவனா இருக்கானா மக்கள் பக்கம் நிற்கிறாரா இதைத்தான் நம்ம பார்க்கணும் அதுதான் நமக்கு தேவை அரசியலின் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னு விஜய் சொன்னதை இப்படி பாக்குறீங்க இவ்வளவு மைனூட்டா அந்த வார்த்தையை எழுதுறாருன்னா அல்லது எழுதுனாரு அல்லது எழுதி கொடுத்தாங்க ஏதோ ஒண்ணு அவருடைய ஒப்புதல் இல்லாம அது வந்து கையெழுத்திட முடியாது இல்லையா நல்ல விஷயம்தான் சரி இப்ப சினிமால ஒரு வெற்றிடம் ஏற்படும் நினைக்கிறீங்களா

வெற்றிடம் கிடையாது அரசியல் வெற்றிடம் கிடையாது வெற்றிடம் என்பது உங்களுடைய பார்வை உங்களுடைய பார்வை சார் அது இரண்டு ஆளுமைகள் இல்லாத தமிழகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அவங்க எப்ப ஆளுமை ஆனாங்க கட்சி தொடங்க இன்னைக்கு ஆளுமை ஆயிட்டாங்களா நம்ம பத்தாண்டுகளாக இந்த நாட்டில் வந்து ஐயா மோடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை பத்தி பேசுறது இங்கே யாராவது இருந்தோமா ஆளுமை ஆக்கப்பட்டார் அதெல்லாம் வெற்றிடமே கிடையாது அதற்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு கட்சி இல்லாமலா இருந்துச்சு அது அத்வானி அவர்கள் முன்னெடுத்து போனார் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார் ஐயா மோடி வந்தவொடனே அவர் முன்னிலைப்படுத்தப்படுறார் நாளை இவர் போனது இன்னொருத்தர் முன்னிலைப்படுத்தப்படுவார் ஊடகங்கள் அவரை கொண்டாடுவார் ரெண்டு நாள் அவ்வளோதான் தேமுத்துக்கால் இனிமேல் பிரேமலதா முன்னிலைப்படுத்தப்படுவாங்க வெற்றிடமா வெற்றிடம்னு ஒன்று கிடையவே கிடையாது அரசியல்லையும் கிடையாது வாழ்வியிலையும் கிடையவே கிடையாது சினிமாலேயும் கிடையாது எங்கேயுமே கிடையாது அத்வானின்னு சொன்ன ஒன்று நினைவுக்கு வருது இன்றைக்கி பாரத ரத்னா விருது அறிவிச்சிருக்காங்க அவருக்கு அதையாவது கொடுத்தாங்களே அவருக்கு அப்படின்னு நினச்சி அவர் பெருமைப்படும் அவர் அவ்வளோ இருக்காரு அந்த கட்சிக்காக அவ்வளோ உழைச்சிருக்காரு கடைசி காலகட்டத்தில் எதையாவது கொடுத்துருக்காங்களோ சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் வேறு என்ன இருக்குது நன்றி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சென்னை தீம நடக்கும் சுற்றுலா பொருட்காட்சியில் மரண மற்றும் விமானம் தங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்